நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற யூஸர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இது மாதிரி எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இங்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் இது வந்து எல்லாமே ப்ராப்பரான ஒரு கேஸில் இருக்குது, இதை வந்து எப்படி அப்பரில் மாற்றுறது அப்படின்னு, அப்பர் கேஸில் மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்பர்னு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பர் கேஸுக்கு மாறிடும், அதாவது கேபிட்டல் லெட்டருக்கு மாறிடும். ஸோ அது வந்து அப்பர் கேஸ் அப்படிம்பாங்க. ஸோ அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கேப்ஸில் வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வரணும் அப்படின்னு, இது மாதிரி வரணும் அப்படின்னாரு, இந்த இடத்துல இருக்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டால் பாசிபிள் தான், பட் நார்மல் ஃபார்முலாஸ் வச்சு பாசிபிள் இல்லை. ஏன் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நார்மல் ஃபார்முலா வச்சு. ஸோ இங்கே வந்து இப்படி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ரவி, ராஜ்மோகன், ரேகா, ராமு அப்படின்னு நேம் இருக்குது. ஸோ வந்து நான் இதை வந்து இதே இடத்துல மாற்றணும்னு வைங்க, நான் இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு அப்பர்னு டைப் பண்ணேன்னா இன்புட் கொடுக்கணும் பார்த்தீங்களா, இப்போ இன்புட் கொடுக்கணும் கரெக்ட் ஓகேங்களா. இன்புட் வந்து எந்த செல்லிருந்து கொடுப்போம், நம்ம வந்து அவுட்புட்டும் வந்து டி டூலியே வேணும், இன்புட்டும் அதே இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலை பொறுத்தவரைக்கும் சர்க்குலர் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து சந்தானம் வந்து ஒரு படத்தில் பருத்தி மூட்டையை கொண்டு போய் குடோனால் மாற்றி மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்த கொண்டாந்து வைங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எந்த வேலையும் நடக்காது, பட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இது ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து அவுட்புட் வரும், மறுபடியும் அந்த அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்டு இன்புட்டாக அவுட்புட் வந்து இன்புட் ஆகும். ஸோ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் எப்போ தான் வந்து எக்ஸலில் வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ வந்து இது மாதிரி ஒரே செல்லில் பண்ணணுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் ப்ராப்ளத்தில் வந்து ப்ராப்ளம் வரனால இது முடியாது. பட் இதை வந்து நான் மேக்ரோ வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள், நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதே இடத்துல இந்த செல்லில் டைப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ நான் ஆல்ரெடி மேக்ரோ பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சிம்பிளாக ஒரு மேக்ரோ மட்டும் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து வியூ டேப்பில் போகலாம், இல்லைன்னா டெவலப்பர் டேப்பில் வந்து மேக்ரோ இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். நம்ம கோடெல்லாம் ரைட் பண்ண வேணும், டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஸோ வந்து ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்துட்டு அதுக்கு மேக்ரோவுக்கு வந்து மேக்ரோ டூனே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதுவுமே பெருசாக நம்ம மேக்ரோ பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். ஸோ வந்து மேக்ரோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு அப்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க, என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே வரணும், இங்கே வந்துட்டு அப் வந்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அடுத்தது என்னம்னா இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இ காலத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலீட் பண்ணிடணும். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன் என்டையர் இது, ஏன்னா வந்து நாளைக்கு டேட்டா வந்து இங்கே ஆட் ஆனாலும் என்டையர் காலத்தையும் டெலீட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அதுக்காக இதை டெலீட் பண்ணிட்டேன். இது வந்து சிம்பிளான ஒரு மேக்ரோ தான், இது வந்து இந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக ஒர்க்கும் ஆகும், பட் ரெக்கார்டு மேக்ரோங்கிறது ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகாது, நான் அதெல்லாம் டீட்டெயில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து போங்க இந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணலாம், நான் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துறேன் ஓகே முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே இதை வந்து நான் ஸ்மாலாக இருக்க மாற்றிக்கிறேன், அப்பரில் லோயர் கேஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து போயிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வெஸ்ட்டு போயிட்டு வியூ மேக்ரோஸ் போங்க, போயிட்டு மேக்ரோ ஆல்ரெடி ஒன்று எழுதியிருக்கேன், இப்போ ஒன்று ரெண்டாவது மேக்ரோ நான் இப்போ இருந்தால் மேக்ரோ டூ ஓகேங்களா. ரன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது வந்து எல்லாமே கேப்ஸில் மாறிச்சு. ஸோ அது மாதிரி சில முடியாது, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிறது கிடையாது, பட் நீங்கள் வந்து எல்லாமே ஃபார்முலா வச்சதே முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து தப்பு. நம்ம வந்து சில டைமில் மேக்ரோ யூஸ் பண்ணலாம், மேக்ரோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ மேக்ரோ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மறுபடியும் என்னால் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சுன்ட்டு. லோயர் என்டர் கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் சி ஆல்டிஎஸ்வி ஓகேங்களா. ஸோ இதை டெலிட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு மேக்ரோ ஆல்ரெடி இருக்கும், மேக்ரோ ஷார்ட்கட் இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டைம் யூஸுங்கிறனால இது பண்ணுறேன், மேக்ரோ டூ கிளிக் பண்ணி ரன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. பட் இது ஃபார்முலா வச்சு பண்ண முடியாது, அதுக்கு காரணம் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ். வீடியோ பார்த்து நன்றி, மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம், நன்றி வணக்கம்.